என்னுடைய பேர் சண்முகநாதன். நான் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற செயலாளர். ஆகவே அந்த அறிமுகம் தான் சரியான அறிமுகம். நான் இந்த கட்சிக்காக 1970 வீடு வாசல் விட்டு கொள்கைக்காகவே வாழ்ந்து வரக்கூடியவன். நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தருணம் என்பது வெற்றிக்கான தருணம், ஒரு கொண்டாட்டத்துக்கான தருணம். இந்த கொண்டாட்டம் என்பது ஒரு மிக நீண்ட பயணத்துடைய ஒரு நிறைவான ஒரு கட்டமாக இருக்கின்றது. இந்த நிறைவான கட்டத்தில் நாங்கள் செய்த பயணத்தில் மிக உயர்ந்த நோக்கங்களை, இந்தியாவின் ஒருமைப்பாடு, இந்தியாவில் தேசபக்தி பெருக வேண்டும், இந்திய மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும், விலைவாசி ஏற்றத்தை குறைக்க வேண்டும், இப்படி பல கொள்கைகளோடு நாங்கள் பயணித்து வருகிறோம். அந்த பயணத்தை நரேந்திர மோடி அவர்கள் முன்னின்று நடத்துகின்றார். இதோ இன்றோ நாளையோ அவர் பதவியேற்கும் நாள் முடிவாகிவிடும். அந்த சமயத்தில் மக்களுடைய ஆதரவை நாங்கள் இந்த சமயத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நீங்கள் நாடாளுமன்ற குழு செயலாளராக பணியேற்று வருகிறீர்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது உயர்கட்ட தலைவர்கள் முதல் அனுபவம் இருக்கும், அவர்களுடன் பழக்கம் நேரிடும். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் குறிப்பாக எல்கே அத்வானி, அதே போன்ற முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன? ஒருபுறம் எல்கே அத்வானிக்கு மக்களவை தலைவர் பொறுப்பு, சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்படும் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு நிலையில் எல்கே அத்வானிக்கு என்ன இலாக்கா அல்லது என்ன பொறுப்புகள் பாரதிய ஜனதா கட்சியிலோ அல்லது அமைச்சரவையிலோ கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? எங்களது கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட்டாக சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இது ஒரு தனி மனிதனை மையமாக வைத்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல. இதோ பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆட்சி மன்ற கூட்டத்தில் நீங்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும், குறிப்பாக எல்கே அத்வானி அவர்களுடைய எதிர்காலம், டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களுடைய பொறுப்பு எல்லாம் முடிவடையும்.